தட்கல் டிக்கெட் அப்படின்னாலே எல்லோரும் வந்து ஆன்லைனில் எடுக்கிறத விட ஸ்டேஷனில் போய் எடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி, நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் போய் தட்கல் டிக்கெட் எடுக்கிறதுக்கும் சில பல வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். அந்த வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குன்னே தயாராக போயிடலாம், ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். இப்போ தட்கல் ஓப்பனிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுட்டாங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் தட்காலுக்குன்னே தனி விண்டோஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, ஓகேவா? இந்த 6வது கவுண்டரில் தட்காலுக்குன்னே ஓப்பன் பண்ணக்கூடிய கவுண்டர் தான். இதில் வந்து 10 to 11 மணி வரை தட்காலுக்குன்னே ஓப்பன் பண்ணக்கூடிய கவுண்டர் தான் இந்த கவுண்டர் சில ரயில்வே ஸ்டேஷனில். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் அப்படி இருக்காது, சில ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி தனி கவுண்டர் போட்டுருவாங்க, சில ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே மொத்தமாக இருக்கும். அந்த தட்காலுக்குன்னு சொல்லிட்டு மற்ற டிக்கெட்லாம் தர மாட்டாங்க, இந்த டிக்கெட்டெல்லாம் மட்டும்தான் தருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ தட்கால் ரிசர்வேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் ஓகே இந்த ரிசர்வேஷன் ஃபார்ம் தட்கால் டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அந்த தட்கால் டிக்கெட்டை வந்து ரிசர்வேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு, அதாவது தட்காலில் வந்து 4 பேர் தான் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால 4 பேர் பேரையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு வயசு வேறு என்னில் பெர்த்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு வேறு சில்ட்ரன்ஸ் இருந்தால் அவங்க பேரையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் உள்ள டீட்டெயிலெலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தட்கல் ஓப்பன் ஆகுதுன்னா 11 மணிக்கு அவங்க கையில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புக் பண்ணி தருவாங்க. ஆனால் நீங்கள் அவங்க கையில் 11 மணிக்கு கொடுக்கணும்னா என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கவுண்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கவுண்டருக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அதாவது எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லாம் அப்படி இருக்காது, ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்லாம் அப்படி பேப்பர் இருக்கும். சில இந்த மாதிரி பேப்பர் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க, அதில் வந்து யார் யார் ஃபஸ்ட்டு வந்தால் யார் யார் செகண்ட் வந்தால் அப்படிங்கிறத எழுத வேண்டியிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்ட்டு எழுதி அதில் உங்கள் பேர், நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பேர், வேறு ஆட்கள் ரெண்டாவது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் ஃபஸ்ட் வந்தான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை தட்கால் டிக்கெட் 11 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 11 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தட்கால் டிக்கெட் கிடைக்க வாய்ப்பே கிடையாது கவுண்டரில் போய் எடுத்தீங்கன்னா. ஏன்னா வந்து நைட்டே, அதாவது முந்தின நாள் நைட்டே காத்திருந்து இந்த மாதிரி பேப்பரில் பேர் எழுதி வைக்கக்கூடிய ஆட்களும் இருக்குது. அதுக்கடுத்து காலையில் 6 மணிக்கே வந்து பேப்பரில் பேர் எழுதி வைக்கக்கூடிய ஆட்கள் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தான், சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான், நீங்கள் பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து முந்தின நாள் நைட்டே போய் ஆகணும். அவன் சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான், காலையிலே 6 மணிக்கு போயிருக்காப்புல, 6 மணிக்கு பார்த்தா பேப்பரில் அப்படி ஒரு பேப்பரில் அவனுக்கு வந்து 6வது இடம் தான் கிடச்சான். அப்போ 5 பேர் அதுக்கு முன்னாடியே வந்து படுத்து கிடக்கிறாங்க தட்கால் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த தட்கால் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு வேலைகளை செய்ய வேண்டிய ஒன்று, இந்த பேப்பரில் பேர் எழுதி வைக்கணும். அதாவது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்து, சில ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி பேப்பரில் 1, 2 யார் ஃபஸ்ட் வந்தால் யார் செகண்ட் வந்தால் இந்த நம்ம ரேஷன் கடைக்கு இடம் போடும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேப்பரில் பேர் எழுதி வச்சு அந்த லைன் படி அவங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மாதிரி பேர் கிடையாது, அதுக்குன்னே தனியாக வந்து டோக்கன்லாம் கொடுத்து தட்கால் டிக்கெட்டுக்கு நம்பர், இந்த நம்பரை எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு புக் பண்ணி தருவோம், ரெண்டாயிரம் அந்த மாதிரி டோக்கன் வச்சு வழிமுறைகளை. ஒரு சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி பேப்பர் வந்து செயல்படுது. அப்போ நீங்கள் வந்து முந்தின நாள் நைட்டு போகிறதும் காலை 6 மணிக்கு போகிறதும் அது உங்களோட இஷ்டம். ஆனால் முன்னக்குட்டி போகிறவங்களுக்கு தான் தட்கால் டிக்கெட், தட்கால் அது முன்னக்குட்டி போகிறது மட்டும் கிடையாது, முதல்ல இந்த ஃபார்மை வந்து வாங்கி இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் நேம்லாம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தட்கால் டிக்கெட் எடுத்தே தர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வாங்கி இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி பேர், எந்த ட்ரெயினு நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ட்ரெயினு எப்போ ஜேர்னி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக வந்து 10 to 11 மணி வரை தட்காலுக்குன்னே ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லீப்பர் கோச்சு தான் வேணும், அதாவது ஸ்லீப்பர் கோச்சு தான் வேணும்னா 11 மணிக்கு தட்கால் ஓப்பன் ஆகும். அந்த 11 மணி டைமில் அந்த ஃபார்மை கையில் கொடுத்துடணும். ஆனால் உங்கள் பேர் வந்து அந்த ஃபார்மில் அதுக்கு முன்னாடி கொண்டு வச்சுருப்பாங்க தெரியுமா, கவுண்டருக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் தட்காலுக்குனே ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அதில் ஃபஸ்ட்டு செகண்டு இருந்தால் தேர்டு இருந்தால் உங்களுக்கு வந்து தட்கால் டிக்கெட் கிடைக்கும். இதுவே நம்ம வந்து லேட்டாக போய் உங்கள் பேர் வந்து 10வது இடத்துல இருக்குன்னு வச்சுங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக தட்கால் டிக்கெட் கவுண்டரில் கிடைக்காது. அதனால் முன்னக்குட்டி போய் நீங்கள் வந்து பேப்பர்லேயும் பேர் எழுதணும், இந்த நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் தான் செகண்ட் வந்தேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இப்படி தான் அந்த சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. உங்களோட ரயில்வே ஸ்டேஷன், உங்கள் பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் எந்த மாதிரி தட்கால் டிக்கெட்டுக்கு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள்
புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஓ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம இப்படி தான் போனால் நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் புக் பண்ணக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் எந்த மாதிரி தட்கால் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா வந்து உங்களை பார்த்து தான் நிறைய பேர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் புக் பண்ண போகிறாங்க. ஓகேவா? தேங்க்யூ.